சாரி சகோ, நேத்து சினிமா அப்டேட்ஸ் நம்மளால போட முடியல, அதனால நேத்தும் இன்னைக்கும் இருக்கிற சில சினிமா அப்டேட்ஸை பார்த்துடலாம். நேத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பர்த்டே, கேப்டனோட பிறந்தநாள அவங்களுடைய கட்சிக்காரங்களும் அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினாங்க. ராயன் படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறமா தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கோல்டன் ஸ்பேரோ சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சாங்கில் கேமியோ ரோலில் டேர் பிரியங்கா மோகன் நடிச்சு டான்ஸ் ஆடிருக்காங்க. இப்போ மூவி டீமே இந்த நியூஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஒரு தீவிரமான தலைவர் ஃபேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்திலையும் தலைவரோட ரெஃபரன்ஸை இந்த போஸ்டர்லேயே வச்சிருக்காரு. பாபா சிம்பிளோட ஆக்டர் பிரியங்கா மோகன் இருக்கிற போஸ்டரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மேகா ஆகாஷ்க்கு கல்யாணம், வரிசையா எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் இப்போ கல்யாணம் ஆகுதுங்க. இந்த வருஷம் தான் ஆக்டர் அன்சிகா மோத்வானி, ரகுல் பிரீத் சிங், குட் நைட் படத்துடைய ஹீரோயின் மீதா ரகுநாத், இப்போ இவங்களுடைய வரிசையில் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்ட் ஆக்டர் மேகா ஆகாஷ்க்கும் கல்யாணம். இப்போ மேகா ஆகாஷுடைய நிச்சயதார்த்தம் அவங்களுடைய சொந்த ஊரில் நடந்திருக்கு. அந்த நிச்சயதார்த்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் மேகா ஆகாஷ் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பேட்ட படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ மேகா ஆகாஷ் அவங்களுடைய ஃபேமிலியோட சூப்பர் ஸ்டாருக்கு போய் பத்திரிக்கை வச்சு அவங்களுடைய மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸும் இப்போ சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல். மேகா ஆகாஷுடைய கல்யாண நியூஸை கேட்டு மேகா ஆகாஷுடைய ஃபேன்ஸ் நீங்களாம் கண் கலங்கக்கூடாது, அவங்களுக்கு மனமார்ந்த நிலமால என்னாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு கல்யாண வாழ்த்துக்களை சொல்லுங்க. சும்மா ஃபனுக்கு தான் பேசினேன், உண்மையிலே யாராச்சும் கண் கலக்கிறீங்களா? ஆக்டர் சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்க சட்டம் என் கையில் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அட்டகதி தினேஷ், ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் தான் கூலி. ஹைதராபாத் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கட்ட ஷூட்டிங் ஆந்திர பிரதேசில் இருக்கிற வைசாக்கில் தான் அடுத்த கட்ட ஷூட்டிங் நடக்குது. கூலி படத்துடைய நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஷெடியூலுக்காக சென்னையிலிருந்து வைசாக் ஏர்போர்ட்டுக்கு வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ப்ரெஸ் பீப்பிளும் சூப்பர் ஸ்டார் கிட்ட தளபதி விஜய் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தளபதி விஜய்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. டேரக்டர் எழில் பெரியவேடி டேரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பராரி. பராரி படத்துடைய அஃபிஷியல் டீசரை கார்த்திக் சுப்ராஜ் ஆகஸ்ட் 28 4 PM ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.